கண்டிப்பாக சார் நாராயணன் சார் இப்போ வந்து இதை பற்றி அதாவது பலவரா எதிர்ப்பு ஆதரவு என்ற இரண்டு வகைகளும் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் வந்து காங்கிரஸோட ஸ்போக்ஸ்மேன் பவன் கேர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நாட் ஈவன் பேட் ஜேர்னலிசம் இது வந்து சீப் ப்ரொபகண்டா அனபா கோஸ்வாமி செய்கிறது அது மட்டுமல்ல அவர் வந்து தொலைக்காட்சி வைத்துக்கொண்டு விஷப்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த பல்காச்சாரிக்கு வந்து அவர் செய்யக்கூடிய மதச்சாயத்தை பூச்சிக்கொண்டிருக்கிறார் இதுதான் அவரோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மிகப்பெரிய டிஆர்பி ஏற்றுவதற்காக இந்த விஷயத்தை செய்கிறார் என்று சொல்லப்படும் மத ரீதியாக இதை இதை கொண்டு வந்ததே அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு தான் இதை எந்த மதத்தினர் செய்ததாகவும் யாரும் சொல்லவில்லை இரண்டு சன்னியாசிகள் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மை இதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா அது கூட அந்த மாநில முதல்வர் சொல்கிறார் தூ சாதுஸ் அதாவது சன்னியாசிகள் என்று மிக சன்னியாசிகள்னால் யார் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் சன்னியாசிகள் இல்லை முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவா மௌலானாக்கள் அந்த மாதிரி அவங்க அப்படி இல்லைன்னா ஃபாதர்னு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவங்க சொல்லுவாங்க அப்போது இரண்டு சன்னியாசிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையாக கொடுத்திருப்பது ஆன் ரெக்கார்டு அந்த மாநில முதல்வர் அப்போது இரண்டு சன்னியாசிகள் கொல்லப்பட்டது தவறு இது இந்து மதத்திற்கு விரோதமாக இயங்கக்கூடிய யாரோ செய்திருக்கிறாள் என்று சொல்வதில் இல்லை ஏனென்றால் அதை ஒப்புக்கொண்டிருப்பதே அந்த மாநில முதல்வர் அந்த மாநில காவல்துறை அப்போது அக்கழக்கு விவகாரத்திலிருந்து திருப்பி நான் அன்னைக்கு பேசினது தான் மறுபடியும் பல்வேறு விஷயங்களில் ஏன் நான் அந்த தேதியோடு சொன்னேன் புன்கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினைந்து பதிமூணாம் தேதி ராகுல் அவர்கள் தாதிரிக்கு சென்று பிரதமர் ஏன் மௌனம் கேட்கிறார் என்று கேட்கிறார் அன்னைக்கு நாம் என்ன கேட்டால் அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த மாநில முதல்வரை நீங்கள் கேட்காது இருப்பது ஏன் அப்படின்னு கேட்டோம் ஆனா இன்னைக்கு அதே சோனியாவை அருணாம் கோஸ்வாமி கேட்கிறார் ஒய் ஆர் மெயின்டைனிங் சைலன்ஸ் ஏன் அமைதி காக்குற கேட்டதற்கு தான் எவ்வளவு பிரச்சனையை அண்டோனியோ மைனோ அப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து இப்போ என்ன கேட்டால் நான் தொடர்ந்து சொல்கிறேன்னா இல்லை சோனியான் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே ஒரு இந்த ஃபோப்பியா ஒன்று இருக்குதுங்க என்ன விஷயம்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க தமிழ்நாட்டில் கூட அது ஒரு பிரச்சனை இருக்குது கருணாநிதி அவர்களை பல ஊடகங்கள் அரசியல் கட்சி விட்டுருங்க பல ஊடகங்களில் இயங்கக்கூடவர் கூட கலைஞர் தான் கூறுவார்கள் இன்றைக்கும் கருணாநிதின்னு அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க அந்த ஸ்க்ரோலில் போடும்போது கூட கலைஞர் தான் போடுவாங்க அண்ணாதுரை அவர்களை பேரறிஞர் அண்ணா அப்படின்னு தான் போடுவாங்க ஈவேரா அவர்களை பெரியார் அப்படின்னு போடுவாங்க ஆனா என்னைக்காவது எம்ஜிஆரை புரட்சி தலைவர்னு இந்த ஊடகத்தில் போட்டிருக்காங்களா என்னைக்காவது ஜெயலலிதாவை புரட்சித் தலைவர்னு போட்டிருக்கிறாங்களா ஜெய காந்தி கேப்டன் என்னைக்கா போட்டிருக்காங்களா இல்ல என்னைக்காவது ராஜாஜி அவர்களை மூதறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா காமராஜரை அதாவது காங்கிரசிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட காமராஜர் மறைவுக்கு காரணமாக இருந்த இப்பொழுதைய காங்கிரஸ் கட்சி கூட காமராஜர் என்ற பெயரை இவர்கள் வந்து பெருந்தலைவர் போட்டிருக்காங்கன்னா கிடையாது யாருக்கு இங்க முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்றால் ஏதோ இந்த தமிழகத்தை பட்டப்பெயர் புகழ் புகழ் வாய்ந்தவர்களாக காண்பித்துக் கொள்வர்கள் மூன்று பேர் தான் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தளபதினு போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அப்போது கருணாநிதிக்கு பதிலாக கலைஞர் அண்ணாதுரைக்கு பதிலாக பேரறிஞர் ஈவேராவுக்கு பதிலாக பெரியார் ஆனால் ராஜாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் அதனை செய்ய மாட்டாங்க இதுதான் அங்கே நடக்குது கூத்து எங்கே மும்பையில் உனக்கு இயற்பெயரை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்டானியோ மைனோன்னு சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை பல ஆதாரங்களை போட்டாங்க அண்டானியோ மைனான்னு போட்டாங்க இதுதான் பிரச்சனை அப்போது அதனால் நீ இரநூறு இடத்துல இவங்க வந்து புகார் கொடுத்தாங்களாம் தாராளமாக கொடுக்கட்டும் தாராளமாக கொடுக்கட்டும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நேற்று பார்த்த பன்னிரெண்டரை மணி நேரம் அருணாப் கோஸ்வாமியை மிக தீவிரமாக விசாரணை செய்தார் நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் அருணாப் கோஸ்வாமி விசாரணை செய்யப்பட்டாரா அல்லது அவர் விசாரணை செய்தாரன்றது இனிமேல் தான் வரும் அது ஏன்னா அது டெஃபினட்டாக வரும் இனிமேல் வரும் பாருங்கள் ஒவ்வொரு செகண்ட் அந்த அட்வொகேட் சொல்கிறார் அவருடைய அந்த நிகழ்ச்சி முழுவதையும் ஒரு ஒரு நிமிஷம் அதை போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதுக்கு விளக்கம் கூடு அதுக்கு விளக்கம் கொடுனாங்களாம் நான் என்ன கேட்குறேன் ரொம்ப சிம்பிளுங்க அவரை அவர் அவர் தவறு செஞ்சதாகவே இருக்கட்டான் ஆனால் அவரை கொலைவரி தாக்குதலோடு அவரையும் இன்னொரு சக பத்திரிகையாளரும் அவருடைய மனைவியுமா அவங்க வந்து அவங்கள ஒரு பத்திரிகையாளர் சரி நான் என்ன சொல்கிறேன் அருணாப் கோஸ்வாமி தான் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் ஒரு பெண் பத்திரிகையாளரை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது தாக்க முயற்சி நடந்திருக்கிறது இதை யார் சொல்கிறது அந்த மாநில அரசாங்கம் சொல்லுது இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் காங்கிரசினுடைய இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் இப்போ இங்க தான் பிரச்சனையே இதுல ரெண்டு உதாரணம் சொல்றேன் ஊடகங்கள் ஏன் இப்படி செய்கின்றன இந்த அருணாப் கோஸ்வாமி விவகாரத்தில் அது குறித்து இங்க தமிழகத்தில் ஒன்னும் பெருசான ஒரு விவாதங்கள்லாம் வரல தபிக் ஜமாத் உறுப்பினர்கள் குறித்து நாம் பேசும்போது தினம் ஐயோ அப்படின்னு ஷாக்கடித்தா மாதிரி ஆவாங்க நான் நாம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் தப்ளிக் ஜமாத்தை சொல்வதனால அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய நிலை குறிக்காது அப்படின்னு சொன்னால் ஐயோ மதவாதம் பேசுகிறாள் உண்மையிலே தப்ளிக் ஜமாத் உறுப்பினர்கள் அதிகமாக இந்த பிரச்சனை வந்த பிறகு அந்த தொடர்புகளை முன்வந்து அவர்களாகவே வந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு அதிக அளவில் தமிழ்நாட்டில் வந்திருக்காது இப்போ அது 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 கடந்த காலம் ஒழுங்கு பேச விடுங்க ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை தமிழகத்தில் செய்தியா போடுறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பட்டருக்கு தொற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பட்டருடைய தாயாருக்கு தொற்று இது ரெண்டுமே உண்மை இல்ல எப்படிப்பட்ட இதுதான் அப்போ நீங்க பட்டர் வர முடியாது கூப்பிடுறாங்க அதுதான் இப்ப பாரு அதுதான் சொல்லுவாங்க அதாவது எது எடுத்தாலும் இந்த ஒரு குரூப் இருக்குது தமிழ்நாட்டில் அப்கோர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி அதில் வர மாட்டாரு அதுல விலக்கு அவருக்கு அவரே நானே விலக்கு கொடுத்தா உடனே அவர் பாப்பா அப்படின் சுப வீரப்பாண்டே எழுதுறாரு என்னன்னு மதி ஒரு பார்ப்பன பாம்பு தந்தையில் எழுதிருக்குதுன்றார் மதி என்பவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல ஆனா அவர் என்ன எழுதுறாரு அப்போ அவர் எந்த சமுதாயம்னு கூட தெரியாத உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் என்ன அப்படின்னு சொன்னா இது பண சம்பாதிக்கணும் வயிற்று பிழைப்புக்காக ஒரு குறிப்பிட்ட சாதியை தொடர்ந்து இவர்கள் இது போன்ற நிந்தனை செய்வது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு காவடி தூக்கி அவர்களுக்கு வெண்சாமரம் வீசுவது இது தமிழகத்தில் மட்டுமல்ல மும்பையிலயும் டெல்லிலயும் நடக்குது இதுல இன்னைக்கு இவர் மதி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா துக்ளக் பத்திரிக்கைல வந்திருக்கு மதிய சொல்றாரு அது அண்ணாதுறைன்னு ஸ்டாலின் எப்படி முடிவு பண்ணார்னு கேட்குறாரு உண்மை அது அண்ணாதுரை வந்து இந்த பக்கம் கை கா வலது கையை காமிக்கிறாரு நான் காமிச்சிருக்கிறது இடது கை தான் பல பல்வேறு ஆறு வித்தியாசங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது அந்த சிலைக்கு இருக்கும் அப்போது திட்டமிட்ட ரீதியில் இங்கே இந்தியாவிலும் இங்கே குறிப்பாக தமிழகத்திலையும் கூட இது போன்ற நிகழ்வு நடக்கிற வருத்தம் என்னன்னா பொன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரே வருத்தம் என்னன்னா பொன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நல்ல காங்கிரஸ்காரர்கள் கூட உடனடியாக இருக்கிறாங்களேன்றதான் வருத்தம்